அரசியல் பழகு தொலைக்காட்சிகளை வரவேற்கின்றோம். தமிழகத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த திராவிட மாடல் அரசியலிலே பல்வேறு நிகழ்வுகள், குறிப்பாக இந்துக்களுக்கு எதிரான பல செயல்பாடுகள் இந்த அரசு செய்து கொண்டிருப்பதால் குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது. இது குறித்து இந்து மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் நம்மிடம் வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் நாம் கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். அரசியல் பழகுவோம் என்கின்ற காணொலி தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் மனவார்ந்த வாழ்த்துக்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொலைக்காட்சி மென்மேலும் வளர்ந்திட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்திலே தூத்துக்குடியில் ஒரு மாநாடு, அதாவது தென்னகத்திலே தொழில் மற்றும் கல்வி போன்ற செயல்பாடுகள் வந்து தெரிந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் ஸ்டெர்லைட் நிறுவனம் வந்து மூடப்பட்டது. இது ஒரு மிகப்பெரிய சதி, மிஷினரிகள் சதி என்று ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைத்து மாநாடு நடத்திட்டு இல்லையா? அந்த ஸ்டெர்லைட்டின் செயல்பாடு, அதற்கான தடைகளாக இந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? தூத்துக்குடியிலே சனாதன இந்து தர்ம எழுச்சி மாநாடு, கல்வி வேலைவாய்ப்பில் புறக்கணிக்கப்படும் தென் மாவட்டங்கள், சிறுபான்மையாகி வரும் இந்துக்கள், இந்த தலைப்பிலே கருத்தரங்கம், மாநாடு, பேரணி, பொதுக்கூட்டம் இவற்றை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தோம். தூத்துக்குடி மாநகரம் நம்முடைய தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு துறைமுக நகரம். துறைமுக நகரம் மட்டுமல்ல, தொழில் நகரம். தொழில் நகரத்தோடு கூட கலை, கலாச்சாரம், பண்பாடு, நம்முடைய திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருக்கோயில், முத்தாரம்மன் திருக்கோயில், இப்படி பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஊர் தூத்துக்குடி. ஆனால் சினிமாலையெல்லாம் தூத்துக்குடி திருநெல்வேலினால வீச்சருவா வேல்கம்பு அப்படி காட்டுறாங்க. நம்முடைய தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் ஆலை, அது வந்து திமுக ஆட்சி காலத்தில் பெரியசாமி தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது அவங்க தான் அந்த ஆலையை திறந்து வச்சாங்க. ஸ்டெர்லைட் ஆலை குறித்து நம்முடைய வேதக ஆளுநர் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டார். இந்தியாவுடைய தாமிர தேவைகள், காப்பர், அந்த தாமிர தேவைகளிலே 40% பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை அந்த தொழிற்சாலை. ஏறத்தாழ 25,000 பேருக்கு நேரடியாக மறைமுகமாக வேலைவாய்ப்பு கொடுத்துக் கொண்டிருந்தது. இந்த தொழிற்சாலையை சீனா தான் இன்னைக்கு வந்து காப்பர் அந்த உற்பத்தியில, தாமிர உற்பத்தியில முன்னணியில இருக்கிறது. இந்தியா இந்த காப்பர் உற்பத்தியிலே தன்னிறைவு அடைந்து விட்டார். இங்கேயே அவங்க உற்பத்தி பண்ணி அவங்க அந்த காப்பர் பயன்பாட்டை அவங்க வந்து செஞ்சுக்கிட்டாங்கன்னா சீனாவில் வந்து வாங்க வேண்டியிருக்காரு. சீனா அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய தாமிரத்துக்கு வந்து மார்க்கெட் எல்லாம் போயிடும். தாமிரங்கிறது ரொம்ப முக்கியம். எலக்ட்ரானிக் ஐட்டங்கள், மின்கடத்திகள், இந்த தாமிரங்கிறது நாம அந்த காலத்தில் செப்பு சிலைகளை எல்லாம் தாமிரத்தை எல்லாம் செய்வோம். தூத்துக்குடியில் தாமிர வகை நதி ஓடுது. பஞ்சசபை, சிதம்பரம் பொற்சபை, மதுரை வெள்ளி அம்பலம், அதே மாதிரி குற்றாலம் சித்திர சபை, திருநெல்வேலி தாமிர சபை, அந்த தாமிர நதி தண்ணியிலேயே காப்பர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். பொதிகை மலையிலே அகத்தியன் அங்கே வந்து தமிழ் வளர்த்ததாக தாமிர பரணியினுடைய அந்த ரெண்டு நதிக்கரையிலும் நவ திருப்பதி, நவ கைலாயம், இப்படி எல்லா வகையிலையும் சிறப்பு வாய்ந்தது. தாமிரத்துக்கு அங்கே ஒரு கூடுதல் சிறப்பு. தூத்துக்குடி தான் உப்பு, தூத்துக்குடி தான் முத்துக்குடித்தல், தூத்துக்குடி தான் சுதேசி வணிகம் ஐயா வ உ சிதம்பரம் பிள்ளை. இந்த தூத்துக்குடியில ஸ்பிட் தொழிற்சாலை இருக்கு, உர தொழிற்சாலை இருக்கு. இந்த தூத்துக்குடியில மின் உற்பத்தி நிலையங்கள் இருக்கு. இந்த தூத்துக்குடியில பல்வேறு விதமான கெமிக்கல் தொழிற்சாலைகள் இருக்கு. ஆனால் இந்த ஸ்டெர்லைட் ஆலை இங்கே துவங்கிய உடனேயே அங்கே இருக்க கம்யூனிஸ்ட் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள். எதுக்காகனா, கம்யூனிஸ்டார சீனாக்காரங்க கிட்ட வாங்கிட்டு உங்க அத்தனை பேருக்கு தெரியும், மாவோயிஸ்ட், நக்சலைட்டு, மக்கள் அதிகாரம், மார்க்சிஸ்ட், இவங்க எல்லாம் வந்து சீனா ஆதரவு. சீனாக்காரனுக்கு உலக மார்க்கெட்ல இந்த ஸ்டெர்லைட் வந்து பெரிய போட்டியா இருக்கு. அப்போ வந்து இந்த ஸ்டெர்லைட்டை வீழ்த்தணும்னு சீனாக்காரன் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷினரிகள், எப்பவுமே இந்த நக்சல்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த நக்சல்களும் கிறிஸ்தவ மிஷினரிகளும் ரெண்டும் ஒண்ணுதான். திருச்சியிலிருந்து போனாரு ஸ்டேன் சாமி, பேரு என்ன, ஸ்டேன் சாமி. அங்க போய் நக்சலைட் மாவோயிஸ்ட் இயக்கங்களுக்கு தலைமையாகினாரு, புரட்சி பண்ணாரு. 30 வருஷமா அவர் வந்து ரயிலை கவுக்கிறது, மக்களை கொல்றது, இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாரு. மோடியை கொல்ல பண்றது திட்டம் போட்டார். எங்கிருந்து போனவர்,
பாதிரியார். நீங்க பாதிரியார்னா ஏதோ பைபிள் வச்சுட்டு இந்த பாஜக சொல்ற மாதிரி அப்படி கிடையாது. பாதிரியார்னா மாவோயிஸ்ட், பாதிரியார்னா ஜாதி சங்கத்துக்கு தலைமா இருப்பான், புரியுதுல. அந்த தூத்துக்குடியில இருந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, மோகன்தாஸ் அங்க இருக்கக்கூடிய இந்த காரணி அதிகாரப்படைய அமைப்பு, இந்த கூட மூலம் போராட குழு வந்து மைக்கேல் ராய், இந்த குரூப் எல்லாம் சேர்த்து வச்சுக்காங்க. அவங்க மூலமாக மக்கள் அதிகாரத்தை கைகொடுத்து கொண்டு அதர்ஸ் மீடியா கொண்டு, இது நான் சொல்லக்கூடிய தகவல் வந்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறாங்க. நாடாளுமன்றத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்துறை அமைச்சர் தெளிவாக பதில் சொல்றார், அதர்ஸ் மீடியாவுக்கு 3 கோடி ரூபாய் வரை பணம் வந்தது, அதில் 2 கோடி ரூபாய்க்கு மேலே இதுக்காக செலவழிச்சாங்கன்னு சொல்றார். வெளிநாட்டுக்கு பணம் வந்தது, அதைத்தான் இப்போ மேலக ஆளுநரும் சொல்றார். சமரேந்திரன் ஒரு அதை வச்சுதான் ஸ்பாயில் வேதாந்தான் ஒரு அமைப்பை சீனா துவக்கல, கம்யூனிஸ்டார் தோகுனா சீனா தானே, கம்யூனிஸ்டார் தானே. இப்போ கொரோனா எங்க உற்பத்தி ஆச்சு, சீனா சீனா வூகான் மாநிலத்தில் யார் உற்பத்தி பண்ணா, கம்யூனிஸ்டார் உற்பத்தி பண்ணா. உலக நாடுகளை வீழ்த்துறதுக்காக, மக்களை கொள்றதுக்காக சீனா அதிகாரம் பலம் எல்லாத்துலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக இந்த கொரோனாவை உலகத்து மக்கள் மேலே ஏறி விட்டான். அதனாலதான் இந்த தமிழ்நாட்டில இருந்து இங்க வந்து ஒரு கொரோனாவை முறியடிக்கிறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும், இங்கே வந்து இந்த கொரோனா அந்த காய்ச்சல் தடுப்புக்கு உபகரணங்கள்லாம் வாங்கணும்னு சொன்னேன். கம்யூனிஸ்டார் என்னங்கிறவங்க உபகரணங்கள்லாம் இங்கே தயார் பண்ணாரு, என் சீனா இருந்து வாங்கினா போராட்டமே பண்ணா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது மாதிரி இவன் சீனாவிலிருந்து இந்தியா அடிமையா இருக்கணும், சீனாக்காரங்கிட்ட காப்பர் வாங்கணுங்கிறதுக்காக ஸ்பாயி வேதாந்தாக ஒரு அமைப்பை துவக்கி சமரங்கிறன் ஒருத்தன், அவன் வந்து அங்க மும்பையில அதே மாதிரி அங்க லண்டன்ல எல்லாம் போராட்டங்களை ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து இங்க சீனாக்காரனே வந்து பாத்திமாலின்னு ஒரு அந்த அம்மா மாத்திமுகல இருந்து கேட்டா சமூக ஆர்வலர்னு சொல்லிடுவாங்க. அந்த அம்மாவை வச்சு பணத்தை எல்லாம் கொடுத்து சீனாக்காரெல்லாம் வந்து அந்த அம்மாவை சந்திச்சான், இதெல்லாம் உண்மை. அதே மாதிரி அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல பணப்பட்டுவாடாக்காக வெளிநாட்டுல எல்லாம் வந்திருந்தாங்க, இதுவும் கைது செய்யப்பட்டு எஃப்ஐஆர் எல்லாம் ஆயிருக்கு. இந்த மக்கள் அதிகாரங்கிற அமைப்பு இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சாங்க. அந்த மீனவ மக்களை அப்பாவி மக்களை திரட்டுறது, அவங்க மூளைச்சாவை செஞ்சு அவங்க எல்லாம் போராட்டத்தில் ஈடுபடுத்துறது. அவர் வந்து விசேஷ ஜபக்கூட்டமே நடத்தினார், யாருங்க அவர் மோகன்தாசன் சிறையை காலை விசா அலை மூட வேண்டும், நீங்க எல்லாரும் போராட்டம். இப்போ புள்ளியோர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஸ்டெர்லைட் மூடினான், இப்போ கேன்சர் வரக்கூடாதுங்க. அப்பவே கேன்சர் புள்ளிவரம்லாம் எடுத்து பார்க்கும்போது எனக்கு கேன்சர் அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அதில் 15வது இடத்துல தான் தூத்துக்குடி. இதெல்லாம் பொய் பிரச்சாரத்தை பண்ணி விடுறது தான், ஸ்டெர்லைட் ஆலை விசா ஆலை கேன்சர் வந்துருச்சு, கடல் மீன் செத்து போச்சு, கழிவுகளை கொண்டு போய். ஸ்டெர்லைட் ஆலைக்கும் கடலுக்கும் ரொம்ப தூரம்ங்க. ஸ்டெர்லைட் ஆலை தனக்கு தேவையான தண்ணீரை அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க, புரியுதுங்களா. அவங்களே கடல் நீரை நன்னீரா மாற்றி பயன்படுத்திக்கிறாங்க, அதோட மட்டுமல்ல அவங்க வெளியே கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு விஞ்ஞானபூர்வமாகவும் இதெல்லாம் வந்து அது சம்பந்தமான அறிவுள்ளவங்க தீர்மானிக்க வேண்டிய விஷயம். இவன் சர்ச்சில் எல்லாம் இது வந்து ஸ்டெர்லைட் ஆலை விசா ஆலை எல்லாம் போராட்டத்துக்கு போங்க, அந்த பனிமய மாதா சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது, பேர் என்ன பனிமய மாதா சர்ச், அங்கிருந்த ஊழல் 100 நாள் இருந்தெல்லாம் அந்த போராட்டம் எல்லா கிராமங்கள்லையும் இந்த போராட்டத்தை உண்ணாவது இருக்கிறாங்க. வழக்கம் போல சென்னையில் இருந்து நித்யானந்த ஜெயராமன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி, நித்யானந்த ஜெயராமனுடைய வங்கி கணக்குக்கே பணம் வந்திருக்காங்க, அதெல்லாம் நான் ஆதாரங்களோட கொடுக்குறேன். நித்யானந்த ஜெயராமன் வந்துங்க நம்ம கமலஹாசனுக்கு கூப்பிட்டு போய் அந்த கல்பாக்கம் அந்த பகுதியில் அந்த கழிவுகள்லாம் காட்டினாங்க. நித்யானந்த ஜெயராமன் மாதிரி ஆளுகள் அந்த கூலி சுந்தரராஜ் மாதிரி ஆளுகளுக்கு இதான் வேலை. இப்போ வெளிநாட்டுக்கு நல்லா காசு வாங்குவாங்க, அது மட்டும் இல்ல காசு வாங்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. அந்த போராட்டத்துக்கு போது வந்து எடப்பாடி அரசாங்கம் துப்பாக்கி சூடு மூலமாக பலர் கொல்லப்பட்டார்கள், மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அது வந்துங்க துப்பாக்கி சூடு நடந்தது, துப்பாக்கி சூடு நடக்கலன்னு வச்சுக்கிட்டேன். அந்த துப்பாக்கி சூட்டுல பலியான அந்த 13 பேர் யாருன்னு தூத்துக்குடிக்காரங்க ஒரு 2-3 பேர் இந்த போராட்டத்தை நடத்தினவன் எங்க ஊர்வலத்துல வரல, இந்த போராட்டத்தை நடத்தினவன் தூண்டி விட பாதிரியார் தான் அங்கிருந்து ஆரம்பிச்சு வச்சான். அவனா அந்த சிக்னலோட எல்லாம் போயிட்டான், பூரா கலவரக்காரர்களை உள்ள விட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை கைப்பற்றி அதை உயிரோட கொளுத்துறது. ஸ்டெர்லைட் ஆலை குடியிருப்பு அங்க இருக்கிற மக்களை உயிரோட கொளுத்துறது, அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட் ஆலைக்கு தீ வைக்கிறது. பேன் ஸ்டெர்லைட் ஆர் பர்ன் ஸ்டெர்லைட், ஸ்டெர்லைட்டை தடை செய்ய அல்லது ஸ்டெர்லைட்டை எரிப்போம், இப்படித்தான் வந்தான், புரியுதுங்களா.
இவங்க இந்த துப்பாக்கி சூடு நடத்தலைன்னா அன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட காவல்துறை அதிகாரி உட்பட பல உயிரோடு எரிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த துப்பாக்கி சூட்டில் பலியானவெல்லாம் யாரு? உசிலம்பட்டிக்கார ஒருத்தன், மக்கள் அதிகாரம் பிரச்சனை. துப்பாக்கி சூட்டில் பலியான பல பேர் வெளியூர்ல இருந்து அங்கே போனாங்க. அவனுக்கும் அதுக்கும் தூத்துக்குடிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ரொம்ப லாபகமாக இந்த போராட்டத்தை நடத்தி ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கணுமா மூடணுமாங்கிறத தீர்மானிக்கிறது யாருன்னா சர்ச்சு பாதிரியார்களும் மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்பும் தான். இப்போ அது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் அது நடந்துருச்சு. எடப்பாடியே அதுவும் இப்படியே தான் இப்போ பொய் தகவல் பரப்புனாங்கன்னா மோடி அங்கிருந்து துப்பாக்கி கொடுத்து எடப்பாடி மோடி தோல் மேலே உட்காந்து புரிஞ்சுதான் எல்லாத்தையும் சுத்தமாக எல்லாம் காத்துலாம் போட்டு ரொம்ப தவறான செய்திகளை பரப்புனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் திமுகவும் அப்போ வந்து அதிமுகவுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கணும்னு இருக்காங்க. அவங்களும் இந்த போராட்ட குழுவினரையெல்லாம் ஆதரிச்சு தூண்டி விட்டு குறிப்பாக கனிமொழி அங்கே இருக்கக்கூடிய திமுக அந்த யார் வந்து ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து வச்சாங்களோ பெரியசாமி, ஸ்டெர்லைட் ஆலையை அதிமுகவும் ஆதரிச்சிருக்குது திமுகவும் ஆதரிச்சிருக்குது புரியுதுங்களா. ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்க்கிறவங்க யாருன்னா சீனாக்காரன் கிறிஸ்தவன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் இதை பண்ணினாங்க. இப்போ வந்து ஸ்டெர்லைட்டை மூடணும் பண்ணணும் அது ஏற்கனவே மூடிச்சுக்கிற தொழிற்சாலையை தான் ஒரு நாள் நாள் இருக்கிறாங்க. ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருக்கிறது விரிவாக்கத்துக்கு அந்த விரிவாக்கத்தை எதிர்த்து தான் வந்தாங்க. மூடப்பட்ட ஆலையை போய் நாங்கள் மூட போகலாம் மூடுன்னு சொல்லி ஒரு போராட்டம் அது அது தெரிவிக்கே ஒவ்வாதது. அவங்க எல்லாம் மக்களை தூண்டி விட்டு அந்த சர்ச்சுக்காரன் எல்லாத்தையும் தூண்டி விட்டுங்க. அடிமை மாதா சர்ச்சு தான் மெயின் காரணம். அங்கிருந்து தான் மூலமா வந்தாங்க. வன்முறை அங்கிருந்து தான் ஏற்படுத்தப்பட்டது புரியுதுங்களா. இவங்க எல்லாம் சேர்ந்து இதை பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் 25,000 பேருக்கு வாழ்வாதாரம் போச்சு. இந்த ஸ்டெர்லைட் ஆலையினால அங்கே நிறைய நற்பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தது. இப்போ சொல்கிறாங்க காற்று மாசு இதெல்லாம் அளவு பண்ணிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதுனால மூடப்பட்டிருந்தால் காற்று மாசு குறைஞ்சிருக்கணுமல்ல. அதே மாதிரி நிலம் மாசு அடைஞ்சிருச்சு புற்றுநோய் வந்துடும் இதெல்லாம் பொய் பிரச்சாரம். இப்போ சயின்டிஃபிக்காக ப்ரூவ். நீங்கள் வந்து இந்த தூத்துக்குடி மாநாடு அது நடத்திய பிறகுதான் ஆளுநர் ரவி வந்து இதை குறித்து ஸ்டெர்லைட் குறித்து பேசியிருக்க. தூத்துக்குடி மாநாடு நாங்கள் நடத்துறதுக்கு மிக முக்கியமான காரணம் கல்வி தொழில் வேலை வாய்ப்புகள் வளர்ச்சி திட்டங்கள் தென் மாவட்டங்களிலே முடக்கப்படுகிறது கம்யூனிஸ்டுகளாலையும் கிறிஸ்துவ பாதிரியார்களாலையும். நீங்கள் அங்கே ஒரு மின்சார உற்பத்தி பண்ணணும்னா பாதிரியார்கிட்ட அனுமதி வாங்கணும். இந்த கூடங்குளம் போராட்டத்தை 500 நாள் ஜெயலலிதா அவங்க ஆட்சி காலத்தில் நடத்துனது யாரு? ஒரு சர்ச்சு தான் நடத்தினாங்க. எல்லாருக்கும் தெரியும் உதயகுமார் முன்னாடி தான். இப்போ கவர்னருக்கு எதிராக உதயகுமார் வந்து நான் மானநஷ்ட வழக்கு போடணும். உதயகுமார் வந்து கட்டாயம் கவர்னருக்கு எதிராக மானநஷ்ட வழக்கு போடணும். இது வந்து கவர்னர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இல்லை. அப்போ பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் சொல்றார் அமெரிக்கா நிதியுதவி செய்கிறது. யாருங்க பிரதமர் சொல்றாரு? கருணாநிதி சொன்னாருங்க. நான் ஆதாரம் வச்சிருக்கிறேன். கருணாநிதி சொல்லியிருக்காரு மு க ஸ்டாலின் மறுக்கணும். உதயநிதி மறுக்கட்டும். உதயநிதி சொல்றார் கவர்னர் அங்க தூத்துக்குடியில் போய் சொல்ல முடியுமா? கவர்னர் தமிழ்நாட்டில் இருக்கிற மாளிகைக்குள்ள உட்காந்து வேணா சொல்லலாம். என்ன சொல்ல முடியுமா நீ கவர்னர்? கவர்னர் தமிழ்நாட்டில் தான் இருக்காரு. என் முந்தாநாட்டு கூட மோடி வர போகும்போது கவர்னர் வெள்ளக்கூட பிடிச்சிட்டு நீயே வெள்ளக்கூட பிடிச்சிட்டு தான் நின்ன. கவர்னர் நடமாட முடியுமா? சும்மா பாயசோட அட்டகட்டி தான் நினைக்க. என் உதயநிதி மறுக்க சொல்லுங்க. உங்க தாத்தா கருணாநிதி சொல்லியிருக்கிறார் கூடங்குளம் போராட்ட குழுவினருக்கு ஸ்டெர்லைட் அல்ல கூடங்குளம் போராட்ட குழுவினருக்கு அமெரிக்கா நிதி உதவி செய்கிறது தூண்டி விடுகிறார்கள் சொல்லியிருக்காரா இல்லையா? தா பாண்டியன் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மிகப்பெரிய தலைவர் அவர் சொல்றாரு ஏன்னா தா பாண்டியன் ரஷ்யா ஆதரவாளர். நீங்க சும்மா சொல்லுங்க மாஸ்கோல மழை பெஞ்சா இங்க குடம் பிடிப்பாங்கன்னு. அவர் மாஸ்கோல மழை பெஞ்சா குடம் பிடிக்கிறது, இவன் பீஜிங்ல மழை பெஞ்சா குடம் பிடிக்கிறவங்க புரியுதுங்களா. எல்லாம் வந்து கவர்னர் புதுசா ஒன்றும் சொல்லல. ஏற்கனவே மன்மோகன் சிங் சொன்ன குற்றச்சாட்டு, கருணாநிதி சொன்ன குற்றச்சாட்டு, இன்னைக்கு கவர்னர் அதை சொல்லியிருக்கு. சரி, கவர்னர் வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதுல என்ன சர்ச்சை? பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்ப திரைப்பட இயக்குநர் ரஞ்சித் எல்லாம் வந்து அவர் வந்து தன் மரபு கொண்டு இருக்க வேண்டும் வெளியே வந்து பேசி பல பேர் குற்றச்சாட்டுகள் இருக்கிறாங்க. பா ரஞ்சித் போன்றவர்கள் அவங்க எல்லாம் தான் அவங்க சினிமாக்காரங்க. அவங்க வந்து அவங்க சினிமா துறை சம்பந்தமா கருத்து தெரிவிக்கலாம். அவங்க வந்து இந்த சூழலியல் ஜாதி பிரச்சனையை தூண்டுறது. ரஞ்சித் திடீர்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் நிலத்து போலாம் ரஞ்சித் பல நேரத்தில் அவர் அதுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு. இன்னும் நீலாண்ட பண்பாட்டு மையம் எல்லாம் வச்சிருக்காரு. அவருக்கு அது கருத்து சொல்ற உரிமை உண்டு. ஆனால் அவர் இந்த சூழலியல் விஷயத்துல அவருக்கு என்னன்னே தெரியாது. தூத்துக்குடி பக்கம்லாம் அவர் போய் பார்த்துருக்க மாட்டேன். இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதுனால எத்தனை பேருத்துடைய வாழ்வாதாரம் இழந்திருக்காங்க, பொருளாதாரம் எப்படி முடங்கி போயிருக்குது, மூலப்பொருட்கள் கிடைக்காம
என்னங்க நாடு கொடுக்க தொழில் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு இதை பற்றியெல்லாம் ரஞ்சித்துக்கு தெரியாது. அவர் இதையும் ஒரு ஜாதி மனப்பான்மையோட இதையும் வந்து ஏதோ பொத்தாம் பொதுக்குள்ள அவர் பேசுகிறார். அவருடைய கருத்தெல்லாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. அவருக்கு வந்து கவர்னர் வந்துங்க உளவுத்துறையில் பணிபுரிந்தவர். அவர் ஐபிஎஸ் படித்தவர். இந்த ரஞ்சித்தை விட மிகப்பெரிய நக்சலையெல்லாம் பார்த்தவர். நாகாலாந்து மிசோராம் அங்கே இரோம் செர்முடான்னு ஒரு பெரிய இவனுக்கு பெரிய ஃப்ராடு பண்ணிட்டு இருந்தாங்க. 18 வருஷமாக சாப்பிடாமல் இருந்தாங்க, உண்ணாவிரதம் இருந்தாங்க, மில்க் எண்ணெய் கொழுப்பு கொடுத்துச்சுன்னு நாங்கள் நிர்வாணமாக நடந்தோம்னால அந்த இரோம் செர்முடா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த இரோம் செர்முடா வந்துங்க தேர்தல் அரசியலில் 90 ஓட்டு தான் வாங்கினாங்க. புரியுதுங்களா? அங்கே வந்து அந்த ஊரே வேண்டாம்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் போக்கணுச்சுனால இங்கே கொடைக்கான கொடைக்கான அந்த இரோம் செர்முடா. புரியுதுங்களா? அது மாதிரி இந்த ரஞ்சித் மாதிரி ஆளுங்க இந்த 17-18 அது என்ன முருகன் திருமுருகன் இவங்க எல்லாம் கிறிஸ்தவ மிஷினரிகிட்ட காசு வாங்கிட்டுங்க. பாதிரியாருக்கு கொடுக்குற காசு வாங்கிட்டு இந்தியா நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்தியா நல்லா இருக்கக்கூடாது, இந்தியா வளரக்கூடாது, இந்திய ஏழை மக்களுக்கு சோறு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருந்தால் தானே இவன் பிஎம்டபிள்யூ காரில் போக முடியும். பயணம் அந்த சுந்தரராஜ் இருக்கு பூவலைன்னு கூட அவன் பிஎம்டபிள்யூ கார் வச்சுருக்கான். அவங்க எப்பேற்பட ஃப்ராடு தெரியுங்களா? எப்படி இவனுக்கு எல்லாம் வந்து அவங்கெல்லாம் அந்த ஐநா சபை வரைக்கும் தொடர்பு வச்சுக்கிறாங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த சீனாக்காரன் நினைச்சா உலகத்தில் என்ன வேணா பண்ணுவாங்க. லிபரல்ஸ் வச்சுருக்காங்க, ட்ரம்ப்பே தோற்கடிச்சிட்டாங்க. இந்த கொரோனாவை பரப்பினது அவனுக்கு தான், அந்த கொரோனா வைரஸை உலகம் கொடுத்து அதனால தான் ட்ரம்ப் என்ன பேர் வச்சார்னா சீனா வைரஸ்னு பேர் வச்சார். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா தொடர்ந்து சர்ச்சை பேச்சு, கவரோட சர்ச்சை பேச்சு, இதன் மூலமாக வந்து அது பதிலடி கொடுப்பதற்கே மிகப்பெரிய பிரச்சனை. அதில் சட்டசபையில் வந்து அவர்களுக்கு திராவிட மாணவர்கள் வார்த்தைகளை சொல்லாத காரணத்தில் அவர் வெளியே போனார். அதுக்கு அவர் வெளிநடப்பு செஞ்சார் சொன்னால் திரும்ப ஒரு வாரம் கழிச்சு எல்லாமே சொல்லப்பட்டது குணப்படுத்தக்கூடிய சூழ்நிலை. ஸோ திராவிட மாடல் அரசு என்று சொல்லி இவர்கள் கவர்னன்ஸ் செயல்பாடு ஈடு கொடுக்க முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் பதிலாக அந்த இருக்கிற கவர்னர்களெல்லாம், அதாவது பிஜேபி ஆட்சி காலத்துக்கு முன்னாடி கவர்னர்கள்லாம் வந்து வேறு மாதிரி டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? இப்ப இருக்கிற இந்த கவர்னர்லாம் வந்து அவங்க அரசியல் சாசனப்படி தங்களுடைய கடமையை செய்யறாங்க. அவங்க வாயிலிருந்து ஒன்றியம் சொல்ல வைக்கணும், அவங்க வாயில திராவிட மாடல் பேச வைக்கணும்னு திமுக வந்து முயற்சி பண்ணுது. என்னங்க அதுக்கு நம்ம கவர்னர் இடம் கொடுக்குறது? அவர் வந்து மக்கள் மத்தியில உண்மைகளை சொல்கிறார். அரசியல் சாசனப்படி இப்ப கவர்னருக்கு வந்து இந்த சூதாட்ட மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கல, பெரிய குற்றச்சாட்டா சொல்றாங்க. ஆனால் கவர்னர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது வந்து அகில இந்திய அளவில் நிறைவேற்ற வேண்டிய சட்டம், ஏற்கனவே சில மாநிலத்தில் நிறைவேற்றி அது திருப்பி அனுப்பப்பட்டது, அதனால் அது முறையாக நிறைவேற்றுங்க, இதில் திருத்தங்களோட கொடுங்கன்னு அவர் அனுப்புகிறார். நீ அதை திருப்பி அனுப்பணும். அதுக்கு இடையிலேயே ஆன்லைன் பிரமி அந்த சூதார்த்தம் அதில் பதியாகி நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? உயிரிழப்பு. நம்ம முக ஸ்டாலின் வந்து நீலிக்கணி வடிக்கிறார் ஆன்லைன் ரம்மியில் டெய்லி ஆளுங்க சாகிறாங்க. கவர்னருக்கு மனம் இல்லையா? நான் முக ஸ்டாலினை கேட்டேன், ஆன்லைன் ரம்மி தடை செய்யக்கூடிய ஒரு இடைக்கால சட்டம் 6 மாதமாக நீங்கள் வச்சுருக்கீங்க, இடைக்கால சட்டத்தின் பேர்லேயே ஆன்லைன் ரம்மி நடத்துகிறவங்க மேலே கேஸ் போடலாம், கைது பண்ணலாம். புரியுதுங்களா? நடவடிக்கை எடுக்கலாம், அதுக்கு எந்த தடையும் கிடையாது. 6 மாதம் முடிஞ்சாலும் அதை மறுபடியும் இன்னொரு 6 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 6 மாதமாக இந்த சட்டம் அமுலிலே இருந்தது, எத்தனை சூதாட்டக்காரங்களால நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க? ஏன்னா சூதாட்டம் நடத்துறோன்னா திமுக கடை. புரியுதுங்களா? இந்த ஆன்லைன் ரம்மி, இந்த கிரிக்கெட் சூதாட்டம், இதெல்லாம் பண்றது யாரு? திமுக காரன் தான். நீங்க நல்லா தெரியும் பண்ணுங்க, சென்னை சூப்பர் கிங்க யார் ஓனருங்க? ஓனர் யாருங்க? மாறன் குடும்பம் தானுங்க ஓனரு. ஹைதராபாத் நினைச்சீங்க உயிரிழப்பை தவிர்க்கணும்னு நினச்சா நீ என்ன பண்ணணும்? முதல் டாஸ்மாக் போகணும் இல்லையா? டாஸ்மாக்னால ஒரு கிராமத்துக்கு 50 பேர் சேர்த்து போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நகர்ல வந்து ஒரு ரசபாதகம் இருக்குது, 5 இளைஞர்கள் வந்து மரணம் அடைந்துவிட்டார். அதுக்கு வந்து அரசு வந்து குறைவான தொகையை கொடுத்துக்கிட்டு எல்லாம் குற்றம் சாட்டினார்கள். இந்த சூழ்நிலையிலே பலரும் வந்து திராவிட மாடல் அனுதாரிகள் பலரும் வந்து அந்த இளைஞர்களை குறை சொல்லி
குடும்பத்தார் நடத்தக்கூடிய கலைஞர் டிவியும் சன் டிவியும் தெரிஞ்சுதான் பண்றானா தெரியாம பண்றானான்னு தெரியல. அவங்கதான் இதெல்லாம் இந்த கட்டுக்கதையே இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யறது யாருங்க? அவங்கதான். இப்ப கலாச்சேத்திரான்னு பேர் வச்சிருந்தா உனக்கேண்டா கஷ்டம். பாதிரியார் ஆண்டோ எத்தனை குடும்பத்துக்கு எடுத்திருக்கிறேன், அதை பேசவே மாட்டேங்கிறாங்க. எவனுக்கு ஒரு நாள் நக்கீரனோ கலைஞர் டிவியோ பாதிரியார் ஆண்டோ இந்த திருநெல்வேலியில தென்காசியில இங்கெல்லாம் பாவம் பண்ணிட்டு கொடுக்குறேன்னு பல குடும்பத்துக்கு எடுத்துருக்கானுல்ல, அதை பத்தி நக்கீரன் கோபால் பேசுவானா? அயோக்கிய பையன் பேச மாட்டான். ஆனா இவங்க வந்துங்க ஒரு இந்து நிறுவன கலாச்சேத்திரம் இந்த ரஜினிகாந்துடைய அவங்க குடும்பம் இருக்குல்ல, அவங்க ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க. என்ன ஸ்கூல் அது? அந்த ஸ்கூல் அப்புறம் இன்னொன்று இருக்குங்க, நம்ம ஒய்ஜிபி எல்லாம் நடத்துறாங்க இல்லையா, ஸ்கூல்ல போயிங்க அவங்க என்ன பண்றாங்க, பத்மசாஸ்திரி ஸ்கூல்ல ஏதோ வாத்தியார் வந்து பிள்ளைகிட்ட தப்பா நடந்துட்டாங்க, எப்பவோ லீவ் போட்டு போயிருக்கா, எத்தனை எந்த வருஷமும் படிச்சிருக்கிறா ஒருத்தி இந்த நம்ம பாபா சங்கர் சிவசங்கர் பாபா ஸ்கூல்னு. அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து புகார் கொடுத்துங்க அந்த சிவசங்கர் பாபாவை எல்லாம் உள்ள. அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா பெண்களை பாதுகாக்கிறது அல்ல, பெண்களை பாதுகாக்கிறது இல்ல அவங்களுக்கு பிரச்சனை. பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தின்னு ரஜினிகாந்த் சொல்லிட்டாரா அப்படி சொல்லலாமா? ரஜினி ஈவேரா வந்து பேசிட்டாரு மன்னிப்பு கேட்கணும்னா புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த பத்மசேஷாத்ரி ஸ்கூல், அதே மாதிரி நம்முடைய சின்மயா ஸ்கூல், அதே மாதிரி இந்த கலைச்சாத்திரா, இவங்களுக்கு பெண்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கறது நோக்கம் இல்லை. இவங்க நோக்கம் பிராமின்ஸை டார்கெட் பண்ணி அடிக்கல, ஹிந்து நிறுவனங்களை டார்கெட் பண்ணி கேவலம். இதுதான் சுபவியோட வேலை. பக்கர புத்திங்க எங்க ஒரு அஞ்சு இடத்துல மறந்து இறந்து போயிட்டான், கோயில்ல சேவை செஞ்சு போனது அவன் என்ன ஜாதி? கலாச்சேத்திரா பத்மன் அவன் என்ன ஜாதி? எவ்வளவு பெரிய ஜாதி வெறியது வெறுப்புணர்வு வளர்த்துவீங்க. இதுதான் இது கருணாநிதி, இந்த கருணாநிதி குடும்பத்தார் வந்து இவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். வயலுத்தூர் வந்து ஆண்டாள் தாயார் இழிவுபடுத்தினோன்னு துர்காமா கிட்ட சொல்லி, துர்காமா வந்து அதுக்கப்புறம் நம்ம இவர்கிட்ட சொல்லி அவங்க அப்புறம் வயலுத்தூர் மாதிரி கொடுத்தான் புரியுதுங்களா? எல்லாம் திமுக இவங்களை பயன்படுத்திக்கிறாங்க. திமுக வேற திக வேறீங்க, இந்த திமுக குடும்பத்தை அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டவர் யாரு தெரியுங்களா? அழகிரி மகன்தான். நல்லா சொன்ன வாய்ஸ் ஓவர் வீரமணி இதுல தலைகா தானே. இந்த சுபவீர பாண்டியன் ஒட்டு திண்ணை அறிவாலயத்தில் ஒட்டு திண்ணை ஐயா மணியார் சிறப்பு சிறப்பு சொன்னார் பாத்தீங்களா? இந்த சுபவி அங்க இருக்கிற அந்த என்ன நம்ம வந்து திகா காரணங்க, இந்த கம்யூனிஸ்ட்காரன் இப்ப நல்லா பயன்படுத்துறான் திமுக வந்து பணமும் வாங்கிக்கிறாங்க. இந்த கம்யூனிஸ்ட்காரனுடைய சிறப்பு என்னன்னா கம்யூனிஸ்ட் நேரம் சொல்லிக்குமான சாசு நல்லா வாங்கிட்டான் புரியுதுங்களா? சமூக ஆர்வலர் விஞ்ஞானி என்னங்க ஆசிரியர் நடுநிலையாளர் இப்படி எல்லாம் சொல்லிக்குவா, மாணவரும் அவன் தான் ஆசிரியரும் அவன் தான். இவனுக்கு எல்லாம் தான் வந்து இன்னைக்கு திமுக, இது திமுகவுக்கு தான் கிடவு இருக்கு. நேற்று இப்ப ஸ்டாலின் இதெல்லாம் என்னன்னு தெரியுங்க, ஒண்ணும் தெரியாது. நேற்று கூட பாத்தீங்கன்னா மோடி வருகையின் போது, பிரதமர் மோடி வருகின்றது, அந்த ரயில் நிலையம் நிகழ்ச்சியா முன்னாடி இந்த நிகழ்ச்சியா கூட்ட வரவேற்றார் என்ன பண்ண. ஆனா விவேகானந்தரோட இல்லத்திற்கு வரும்போது மட்டும் ஸ்டாலின் தவிர்த்து விட்டார். அது நல்லதா வராது, அங்க அந்த மாதிரி இடத்துல வரக்கூடாது. ஸ்டாலின் எங்காவது நிக்கா நடக்குது, எங்காவது கிறிஸ்துவ மத போதகர் கூட்டம் மோகன் லாசஸ் கூட்டம் அல்லது அவர் பேர் என்ன இங்க இருக்கிற எஸ்ராசர் பண்ண கூட்டம்னா அவர் போவாரு கலந்து போவாரு. விவேகானந்தர் கூட்டத்துக்கு ஸ்டாலின் அதுவே வந்து அவர் வந்து ஒரு இந்து மதத்தை அவர் வந்து ஒரு வெறுக்கக்கூடிய முதல்வராக உண்மையில் அவருக்கு அந்த வெறுப்பெல்லாம் கிடையாது. அவர் இன்னும் இப்படி எல்லாம் பண்ணனா ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறாரு. முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஒட்டு மொத்தமா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. விவேகானந்தரை புறக்கணிச்சா ஸ்டேன் பாதிரியாருடைய அந்த படத்திறப்புழாவுக்கு கனிமொழி கூப்பிட்டு போறாரு. அந்த கனிமொழி எங்கெல்லாம் கூடி போறாரு இல்லைங்களா ஸ்டாலின? இதுதான் சதி இருக்குது ஸ்டாலின், இதுல எல்லாம் உஷாரா இருக்கணும். ஆக்சிஜன் பத்துலன்னு எல்லாம் தவிச்சு போய் கிடக்குறோம். ஆக்சிஜன் நீங்க உற்பத்தி பண்ணுங்கன்னு நீதிமன்றமும் சொல்லிடுச்சு ஸ்டெர்லைட்டுக்கு. ஆனா இலவசமா ஆக்சிஜன் தயார் பண்ணி கொடுக்குறான். உடனே கனிமொழி என்ன பண்றாங்கன்னா அங்க இந்த டீ வச்சவன் கலவரம் பண்ணவன் 90 பேர் இருக்கான், அவன் மேல 300 மேற்பட்ட எஃப்ஐஆர் போலீஸாக அடிச்சது, மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை கொடுத்தது, வன்முறை ஈடுபடுது, அந்த 90 பேர் கூப்பிட்டு வந்துங்க. அவங்க இல்லைனா ஆக்சிஜன் தயாரிக்க முடியாது, அதனால இவங்களுக்கு எல்லாம் முதல்ல பணம் கொடுங்கன்னு சொல்லிங்க. ஒரு ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தோம் கனிமொழி. அரசு பணம் ஒரு வாரம் ஆகி போச்சுங்க,
ஆக்சிஜன் தயாரிக்கிறது. அவனுக்கு 2 லட்சம் ரூபா கொடுத்து அவன் வாயை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டெர்லைட் ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணி நோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இலவசமாக கொடுத்தாங்க. 2 லட்சம் ரூபா எது கொடுத்த? அவன் போலீஸ் அடிச்சான், புரியுதுங்களா? அவன் பொது சொத்தை நாசம் பண்ணன, அவன் கலவரம் பண்ணன, அவனுக்கு எதுக்கு நிதி? அவன் மேலே இருந்த வழக்கெல்லாம் ஏன் வாபஸ் வாங்குறேன்? ஸ்டெர்லைட் போராட்ட குழுவின் மேலே இருக்கிற வழக்கெல்லாம் ஏன் வாபஸ் வாங்குறேன்? எங்காவது இந்திய தலைவர்கள் மேலே இருக்கிற வழக்கை நீ வாபஸ் வாங்குறியா? கைதிகள் ரிலீஸ் பண்ணணும்னா முஸ்லீம் கைதிகள் பாட்ஷா அவங்கள தான் ரிலீஸ் பண்ணணுமா? ஏன் இந்து கைதிகள் இருக்காங்க பூரி கமல் தான் ரொம்ப காலமாக தெரிஞ்சே இல்லை. பிரேமானந்த சாமியுடைய ஆனந்தம் இன்னும் ஏறத்தான் 40 வருஷம் ஆகி போச்சுங்க. பிரேமானந்த சாமி அனந்த பிகள் அப்படி ஜெயிலில் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு விடுதலை பண்ணக்கூடாதா? மனிதநேய அடிப்படையில். அப்போ இந்த ஸ்டாலின் இந்த ஆளுகள் தான் ஏதோ தப்பா படி நடத்துறாங்க. அதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா சேகர் பாபு வந்து சொல்லியிருக்காரு, கோயில் இடங்கள் எல்லாம் கடவுளுக்குதான்னு சொன்னோம், அதனால வந்து நாங்கள் வந்து சிறப்பாக வந்து திராவிட மாநில அரசு வந்து செயலாற்ற விட்டுக்குது ஆலயங்கள் விஷயத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட பார்வை இந்த விஷயத்துல சேகர் பாபு அவர்கள் நல்ல ஒரு ஐயப்ப பக்தருங்க, எல்லா கோயிலுக்கும் போறாரு. இப்போ திமுகவுக்கு வந்து ஒரு பிரச்சார பேரங்கியா ஒரு விளம்பரத்தோடு ஒரு மாதிரி அமைச்சர் வந்து அந்த வேலையெல்லாம் செய்கிறாரு. அவர் இறைவன் சொத்து இறைவனுக்கே சொந்தம் அப்படிங்கிறத அவர் மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு. இறைவன் சொத்து திமுக காரனுக்கு சொந்தம் இல்லை, அதிமுக காரனுக்கு சொந்தம் இல்லை, தனியாருக்கு சொந்தம் இல்லை, இறைவனுக்கு தான் சொந்தம். அதை நீ பட்டா போட்டு வைக்கக்கூடாது. நிறைய இடத்துல நாங்கள் இறைவன் சொத்தை நீதிமன்ற தீர்ப்பின்படி அது இறைவன் சொத்துன்னு தீர்மானிச்சிருப்போம். ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயில், சின்ன மாரியம்மன் கோயில், அது இறைவன் சொத்து தீர்ப்பாயிடுச்சு. அதை வந்து அங்கே ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து திருத்தவர்கள் ட்ரஃப் சர்ச் ரோடு போடுறது கூட இடம் இருக்கும் பண்ணிக்கலாம். எங்கள் அண்ணன் சேகர் பாபு வந்து அதை வீட்டு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே அகத்தியர் கோயில் இருக்குது சென்னையில், அங்கெல்லாம் வரமாட்டார். இவர் எங்கன்னா எங்கே விளம்பரம் கிடைக்குதோ அவனாக கொண்டு வந்து 90 வருஷம் முடிஞ்சு போச்சு, காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல நாங்கள் ஸ்கூல் நடத்திட்டு இருந்தோம், திரும்ப ஒப்படைக்கிறோம்னா இவர் அதை வாங்கிட்டு நான் வீட்டுட்டேங்கிறார். அது விளம்பரம் தெளிவாக இருக்குது. அது ரொம்ப சிறப்பு. சக்கிவாசர் எங்கே பார்த்தா சிவராத்திரி நடத்துகிறார், கூட்டம் அதிகமாக கூடுது. இந்த நம்ம சுகவி இந்த சேலத்தில் இருக்கானே இவனுங்கெல்லாம் வந்து சக்கிவாசர் திட்டிகிட்டே இருக்கிறானுங்க. அவனுங்களையும் திருப்திப்படுத்தணும். இவனால் திமுக கிட்ட காசு வாங்கி தின்னுட்டு திமுக ஆதரவாக பேசி வச்சுக்கிறாங்க. அதனால என்னன்னா நானும் போட்டி சிவராத்திரி நடத்துறேன்ட்டு எங்கே ரொம்ப நல்லது நான் வரவேற்கேன். அப்புறம் அங்கே 70 வருஷமாக இந்து சமய மாநாடு நடக்குது, கோயில் கமிட்டி கன்னியாகுமரியில் பகவதிமன் கோயில் இந்து சேவா சங்கம் நடத்துறது, அதை உடனே நாங்களே மாநாடு நடத்திக்கிறான்ட்டு நான் வரவேற்றேன். உண்மைதான், இந்து சமய அறநிலையத்துறை எல்லா கோயில்லையும் மாநாடு நீங்கள் வந்து இந்து சமய மாநாடு நடத்துங்க, அங்கே மட்டும் நடத்தாதீங்க, இந்தியாவுக்குலாம் நடத்துங்க. எங்கெல்லாம் தமிழ்நாடு தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில்கள் இருக்குதோ 42,000 கோயில்லையும் திருவிழாவின் போது இந்து சமய மாநாடு நடத்துங்கிறோம். இப்போ காசியில் இன்னும் தமிழ் சங்கமாக நடத்துனாங்க, உடனே இவங்க 4 காசிக்கெல்லாம் ஆள கூட்டிட்டு வராங்க. இதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். சேகர்பாபு விளம்பரத்துக்கு பண்ணாலும் இது நல்ல விஷயம் தான், நம்ம வரவேற்கிறோம். அதேமாதிரி இலங்கை இலங்கைக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கின்றது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே மிகப்பெரிய மோகன்தாஸ் போன்றலாம் மதப்பிரச்சாரம் செய்ய வந்த போது மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அவர் திருப்பி அனுப்பிவிட்டு வந்திருக்காரு. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெருவாளியான இந்துக்கள் இருக்கிறாங்க, இந்த செயல்பாடு இல்லாமல் இருக்கிறது என்று வருத்தமாக சில தரிவு செய்வார். அதாவது என்னன்னா இலங்கை ஒரு புத்த நாடு, அங்கே இலங்கை தமிழர்கள் நல்ல இந்து சமய உணர்வாளர். அவங்க வந்து சைவ சமயத்தினால இந்து சமயத்தின் மேலே பற்றுள்ள மதமாற்றத்தினால பாதிக்கப்பட்டவர். இலங்கையில் தமிழர் வசிக்கும் கூடும் பகுதியில் பிரபாகரன் இருந்த வரைக்கும் மதமாற்றம் பண்ண முடியல. பிரபாகரன் என்ன பண்ணார்னா ஒரு முஸ்லீம் கூட இந்த தமிழகத்துக்குள் இருக்கக்கூடாதுல கிளம்பு விடுறார். இந்த கிழக்கு மாகாணம் இன்னைக்கு பிரபாகரனுக்கு பிறகு இன்னைக்கு வந்து இந்த 20 வருஷத்தில் முஸ்லீம் மெஜாரிட்டியாகி அங்கே தமிழ முதலமைச்சராக முடியாது. கிழக்கு மாகாணத்தில் யார் முஸ்லீம் தான் முதலமைச்சராக முடியும். 40% அவங்க ஆகிட்டாங்க. தமிழிடம்னு ஒன்று கிடையாதுன்னு அவன் ரொம்ப ஆணித்தரமாக இருக்கான். அவன் ராஜபக்சே கூடயும் சேர்ந்துட்டான் முஸ்லீம் காங்கிரஸ். இந்த குண்டுவெடிப்பு சர்ச்சில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்தது இல்லைங்களா இலங்கையில்? இந்த தௌஹீத் ஜமாத் இங்கே இருக்கிறவன் தான், அந்த தௌஹீத் ஜமாத் வேறு இந்த தௌஹீத் ஜமாத் வேறு என்ன நினைக்காதீங்க. அவன் இங்கெல்லாம் வந்து போனான். இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுத்தது, அவங்க சரியாக நடவடிக்கை எடுக்க வந்துட்டாங்க. கொடுக்குல அவ்வளோ பெரிய குண்டுவெடிப்பு இதே மாதிரி ஈஸ்டர் பண்டிகை இப்போ தான் நடந்தது. இன்னைக்கு அங்கே தமிழை வாழ முடியாத சூழ்நிலையை முஸ்லீம் காங்கிரஸ் உருவாக்கிடுச்சு. இந்த பக்கம் மன்னார் மாவட்டத்திலையெல்லாம் தமிழை வாழ முடியாத சூழ்நிலையை தமிழர் கோயில்களுக்கு ஆபத்தை கிறிஸ்தவ பாதிரிமார்கள் ஏற்படுத்திட்டாங்க. ஒரு பெரிய சிலத்தலம் கேதார கேதாரீஸ்வரர் கோயில், கேதார்
அந்த அந்த கோயில்ல கேதாரீஸ்வரர் கோயில்ல வந்து அந்த நுழைவாயிலேயே பாதிரியார் மன்னார் மாவட்ட விச தலைமையாகி இடிக்கிறான். புரியுதுங்களா? அங்க மன்னார் மாவட்டத்துல பூரா இந்த தமிழ் தேசிய கூட்டம் பூரா கிறிஸ்தவன் ஆயிட்டான். என்னங்க எல்லாம் கிறிஸ்தவன் ஆயிட்டான் சுமந்தர மாதிரி ஆளுகையில தான் இருக்குது. தமிழர்களை தமிழ்கிற கோவையில ஏமாத்தி கிறிஸ்தவர்களை மாத்தி அந்த மதமாற்றத்திலையும் பாதிக்கப்படுறாங்க. அந்த நேரத்துல தான் வந்து காரண்யா தினகரன் குரூப் பால் தினகரன் அவங்க வந்து அங்க இலங்கையிலேயே இறங்கி அதாவது யுத்த காலத்திலேயே இவங்க போய் அங்க அரிசி பண்ணு கேக்கு ரொட்டி எல்லாம் கொடுத்து மதமாற்றம் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க. இப்பவும் போய் அங்க இருக்கிற மக்கள் மத்தியில ஒரு மோசடி மதமாற்றம் உடவர் நடக்கிறார், குருடர் பார்க்கிறார், அதுக்காக போனாங்க. அது அங்க இருக்கிற சைவ சமய அமைப்புகள் இந்து கோயில்கள் தமிழர்கள் எல்லாம் கொஞ்சம் உப்பு கொடுத்தீங்க, அவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த அரசாங்கத்துக்கு புகார் பண்ண உடனே இலங்கை அரசாங்கமும் அவங்களோட விமான நிலையத்திலேயே அவங்க பாஸ்போர்ட் எல்லாம் பறிமுதல் பண்ணி வழக்கு பதிவு பண்ணி அவங்களை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த மோகன் லாசர்ஸுக்கு போனார் அவர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதனால இலங்கை அரசாங்கத்தையும் அங்க இருக்கக்கூடிய இந்து தமிழர்களையும் நாம வந்து மனதால் பாராட்டலாம். அது மாதிரி இந்த அரசாங்கம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க அவசியம் இல்லை. இங்கேதான் அவங்க நிறைய மதமாற்றம் நிறைய ஏமாற்று வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கேயும் அவங்க எல்லாம் கைது பண்ணுங்கிறத எனக்கு கண்டிப்பா பல்வேறு கேள்விக்கு நன்றி வணக்கம். மேலும் இன்று அரசியல் பிரபு நிகழ்ச்சியின் பல்வேறு வினாக்களுக்கு தமிழ் திரு அச்சின் சம்பத் அவர்கள் விடையிட்டார்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.